Knowing is not enough, we must apply. Willing is not enough, we must do. Okay. Knowing is not enough, we must apply. அப்படின்னா ஒரு விஷயத்த எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில், ஒரு விஷயம் தெரியும்னா அதை யூஸ் பண்ணணும் இல்லையா, அதை வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சாப்பாடு எனக்கு பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏதோ ஒரு சமையல் தெரியும் அப்படின்னா, நான் என்னோட ஜாப்லாம் இருக்கட்டும் என்னோட பிஸ்னஸ்லாம் இருக்கட்டும், என்றைக்காக ஒரு நாள் நான் சமைச்சு பார்க்கணும் நடுவில். அப்போ தான் வந்து அந்த தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு சாம்பார் வைக்க தெரியும்னு வச்சுக்கோங்க, அந்த சாம்பார் நான் வச்சு பார்த்தா தான் அந்த சாம்பார் வைக்கிறதே எனக்கு மறக்காமல் இருக்கும். ஓகே. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டது யூஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு நாள் அது சமைச்சு நான் சாப்பிட்ருப்பேன் இல்லை. ஸோ நான் இப்போ மார்ஷியல் ஆர்ட் தெரியும் அப்படின்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்டை யூஸ் பண்ண தெரியும். ஓகே. தெரிஞ்சு வச்சுக்கிட்ட பிரச்சனை இல்லை, அதை என்றைக்காக ஒரு நாள் அப்ளை பண்ணும். இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, மார்ஷியல் ஆர்ட்னால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தட்ஸ் நாட் சண்டை போகிறது கிடையாது, மார்ஷியல் ஆர்ட்ன்றது வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை தான் நான் அப்ளை பண்ண சொல்கிறேன். எனக்கு மார்ஷியல் ஆர்ட் தெரியும்னு போய் நான் ரோட்டில் போய் நாலு பேர் இதுலாம் அடிக்க முடியாது. ஓகே, அடிக்கக்கூடாது. அது எப்போ தேவைப்படுமோ அப்போ மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் மார்ஷியல் ஆர்ட்ன்றது வந்து ஏன் கற்றுக்குறோம், நம்ம யாருமே சண்டை போட போகிறது இல்லை வாழ்க்கையில் இல்லை, தேவைப்படும் போது மட்டும்தான் சண்டை போட போகிறோம், எப்பயாவது பிரச்சனை தான் சண்டை போட போகிறோம். ஆனால் நான் ஏன் வருஷ கணக்கில் 23 வருஷமாக நான் ஏன் அதை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கணும், என்றைக்காக ஒரு நாள் சண்டை போடுறதுக்கு நான் ஏன் 23 வருஷமாக காசு இவ்வளோ செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கற்றுக்கணும் இல்லை, வேஸ்ட் தானே அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து வெறும் சண்டையாக கற்றுக்கிட்டேன்னா இவ்வளோ நாள் நான் கற்றுந்துருக்கே மாட்டேன். ஒரு ஒரு மாதம் ஒரு 2-3 வருஷம் அதனால் எப்படி பஞ்ச் பண்ணணும் எப்படி கிக் பண்ணணும் கற்றுக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே அது மைண்ட்லேயும் பாடியிலையும் இருக்கும். பட் ஆனால் அது வந்து மார்ஷியல் ஆர்ட்ன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இது ஒரு லைஃப் ஸ்டைல், இது சீக்கிரத்தில் முடிகிற விஷயமும் கிடையாது. இது வாழ்க்கை முறை எப்படி வாழணுன்றது கற்றுக்கிறதுக்கு தான் இந்த மார்ஷியல் ஆர்ட். இன்னொன்று எப்படி ஃபைட் பண்ணுன்றதும் வந்து சும்மாலாம் ஒரு பஞ்சு கிக்கை பண்ணிக்கிட்டால் அது யூஸ் ஆகிடாது எல்லா இடத்துலையும். ஒரு ஒரு ஆப்பரண்ட் வந்து எப்பவுமே வந்து எதுவுமே தெரியாத ஆப்பரண்ட்டாக மாட மாட்டாங்கல்ல, ஆப்பரண்ட்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆப்பரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து போய் அப்படின்னாலே பயந்து ஓடிடுவான், ஒருத்தன் பேச எவ்வளோ பேசினாலும் கேட்டு நிற்பான், பலாரம் அனுப்பிச்சிட்டா வாங்கின்னு அழுந்து ஓடிடுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், உங்கள் கூட நீ அடிக்கும்போது அவனும் அடிக்கணும்னு அடிக்க ட்ரை பண்ணுவான், ஆனால் அடி வாங்குவான். இன்னொருத்தன் நீ அடிப்பேன் அவனும் அடிப்பான், இன்னொருத்தன் உன்னோட அவனும் அதிகமாக அடிப்பான். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆப்பனன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இது மார்ஷியல் ஆர்ட் வந்து வருஷக்கணக்கில் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்குது. ஓகே. ஒரு ஒரு ஆப்பனண்ட்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு இந்த மாதிரி ஆப்பனண்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும், இந்த மாதிரி ஆப்பனண்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது கற்றுக்கிட்டே இருந்தால் தான் அது புரிஞ்சிக்க முடியும், அதை தெரிஞ்சு பண்ணலாம். ஸோ அதுதான் நோவிங் இஸ் நாட் என்ன ஃபேமஸ் அப்ளை. ஓகே. மார்ஷியல் ஆர்ட்டை வந்து அப்ளை பண்ணும், அதாவது நம்ம வாழ்க்கை முறை என்ன மார்ஷியல் ஆர்ட்டில் கற்றுக்கிறேன், கோவப்படாமல் இருக்கணும், ஓகே, ரொம்ப ஆசைப்படாமல் இருக்கணும் ஒரு விஷயத்தில். இது வந்து ஒரு ஆன்மீகம் மாதிரி தான், அது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் மார்ஷியல் ஆர்ட்ன்றது. ஸோ ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், ஒருத்தர்கிட்ட ஏன் கோவப்படக்கூடாது, ஒருத்தரை எப்படி புரிஞ்சிக்கணும், ஸோ இதெல்லாம் தான் மார்ஷியல் ஆர்ட் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் சரியா. ஸோ அடுத்தது வில்லிங் இஸ் நாட் என்எஃப் யூ மஸ்ட் டூ அப்படின்னா, ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுவோம், இது அதை செய்யணும்னு நினைப்போம், செய்வோம், செய்ய ட்ரை பண்ணுவோம், ஆனால் செஞ்சு முடிக்க மாட்டோம், பாதியிலேயே விட்டுருவோம். ஓகே. வில்லிங் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெயிட் தூக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டேன், ஓகே, இதுக்கு மேலே இவ்வளோ தான் தூக்கணும், ஓகே. ஸோ இது வில்லிங். ஓகே. இது மேலே தூக்கினா தான் தூக்கு முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் தூக்க முடிஞ்சவங்களால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தூக்க முடியும் கண்டிப்பாக. ஓகே. இங்கேருந்தே தூக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஏன்னா நீங்கள் உங்கள் உங்கள் திறமைக்கு மீறி உங்கள் சக்தியை மீறி யோசி ட்ரை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு 200 கிலோ போட்டு நான் தூக்கணும், தூக்க முடியாது. ஓகே. பட் நான் ஒரு 50 கிலோ போட்டு தூக்கணும்னா தூக்குறேன், இவ்வளோ தூரம் தூக்கிட்டேன்னா என்னால் இவ்வளோ தூரம் தூக்க முடியும். ஓகே. இது வில்லிங், திஸ் இஸ் தூ. ஓகே. இது வரைக்கும் வில் பண்ணிட்டேன்னா என்னால் தூக்கவும் முடியும். ஓகே. ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சா, ஓகே, திருப்பி கீழே வைங்க, திருப்பி கொஞ்சம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க, இல்லை அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க. ஓகே. வில்லிங் டூ, அந்த டூ வரைக்கும் அதை நீங்கள் பண்ணால் தான் அடுத்தது அந்த 50 கிலோன்றது 60 கிலோவாக மாற்ற முடியும். ஓகே. அதுதான் நோவிங் இஸ் நாட் என் ஆஃப் யூ மஸ்ட் அப்ளை, வில்லிங் இஸ் நாட் என் ஆஃப் யூ மஸ்ட் டூ. ஓகே.